வள்ளி அத்தியாயம் 24 ஆயுத பொது. புதுமைகளை காண்பதிலும் புதிய பொருட்களை கண்டறிவதிலும் உள்ள ஆவல் மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே வருவது. அதிலும் தமிழர்களின் அறிவும் ஆர்வமும் சாமானிய வாழ்வியலிலும் பரந்த வான்பரப்பிலும் நீருக்குள்ளும் நிலத்திலும் பயிர்கள் விளைவிப்பதிலும் போர்க்கலையிலும் மருத்துவ முறைகளிலும் கலைகளிலும் கல்வியிலும் காவியங்கள் படைப்பதிலும் மனித வாழ்வின் அத்துணை துறைகளிலும் அளவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கின்றன. அந்த புதுமைகள் அந்நியரிடமிருந்து வந்த போதிலும் அவற்றை போற்றவும் மதிப்பளிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தமிழன் தயங்கியதே இல்லை. ஆனால் அந்நிய மோகம் வளர்ந்து போனதால் தாமே வளர்த்த புதுமைகளையும் வாழ்வியலையும் அறிவையும் ஞானத்தையும் குறைவாக எண்ணி புறக்கணிக்கவும் மறக்கவும் செய்ய தொடங்கிவிட்டதால் தமிழர் வளர்த்த அறிவும் ஞானமும் கற்பாரும் பாதுகாப்பாரும் இன்றி அழிந்து போகவும் தொடங்கிவிட்டன. அதன் காரணமாக அவன் அடிமைப்படவும் நேரிட்டுவிட்டது. தமிழருக்கு என்று தனியே ஒரு குணம் உண்டு. பிற்காலத்தில் கவி பாடவும் அது காரணமாகிவிட்டது. அப்படிப்பட்ட பழந்தமிழர் வளர்த்த போர்க்கலையில் கண்டெடுத்த புதுமைகளில் ஒரு உதாரணம்தான் அப்போது கூலியர் இன தலைவனுக்கு முன்பாக உருவாகி கொண்டிருந்தது. வளைவிற்பொறி, கருவெளுரூகம், கல்லுமிழ், கவன், எரிசிரல், இடங்கனி பொறி, கல்லிடை கூடை, சென்றெரிசில் என்று தமிழர் போர்க்கலையில் பயன்படுத்திய எத்தனையோ ஆயுதங்களில் எளிதாக வடிவமைக்கக்கூடிய ஆயுதங்களில் வளைவிற்பொறியும் கல்லிடு கூடையும் குமுதவல்லி கூறியபடி மரங்களை வெட்டி வடிவமைத்து கொண்டிருந்த கூலியர்களின் திறமையும் வேகமும் அவளை வியக்கவே வைத்தன. வேங்கை மரங்களின் உறுதியாகன மரச்சட்டங்கள், பாரம் தாங்கக்கூடிய மூங்கில் கூடைகள், செதுக்கப்பட்ட மரத்துண்டுகள், சீராக சீவப்பட்ட ஆலம் விழுதுகள், கயிறுகள், சர்ப்பகந்தி செடிகளின் வேர்களால் உரமூட்டப்பட்டு வாளால் வெட்டினாலும் அறுபடாத நாண்கள், மரத்துண்டுகளாலேயே வடிவமைக்கப்பட்ட சுகிமுகம், அர்த்த சந்திரம், பல்லவம், துவி பல்லவம், ரக அம்புகள் என அந்த பகுதி முழுவதும் நிறைந்து கிடந்தன. 2 ஜாம நேரத்தில் சிறிய வடிவிலான வளைவிற்பொறியும் கல்லிட கூடையும் எடுத்து எரியக்கூடிய பொறியும் அவள் முன்னால் நின்றன. அம்புகளை பொருத்தி அதை இயக்கி காட்டிய குமுதவல்லியையும் ஏக காலத்தில் பாய்ந்த 20க்கும் மேற்பட்ட அம்புகளையும் அவை காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்த வேகத்தையும் கண்ட கூலியர் தலைவனும் அவனது வீரர்களும் பிரமிப்பில் உறைந்து நின்றனர். கல்லிடு கூடையில் கற்களுக்கு பதில் நெருஞ்சி முள் வடிவிலான எரிசிரல்களையும் நெட்டிலிங்க இலைகள் வடிவிலான சிறு கையெறி கத்திகளையும் நிரப்பி வீசிக்காட்டிய குமுதவல்லியை ஏறெடுத்த கூலியர் தலைவன் அவை ஏக காலத்தில் 50க்கும் குறையாத வீரர்களை செயலிழக்க செய்துவிடும் என்பதையும் தங்களது போர் முறையே இனி மாறுபட்ட வகையில் இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான். குமுதவல்லியை நோக்கி தலை தாழ்த்திய கூலியர் தலைவன், தேவி, எங்களது பாதுகாப்புக்கும் போர் முறைக்கும் ஒரு புதிய வடிவமே அளித்துவிட்டீர்கள். எங்கள் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. இந்த கூலியர் இனம் என்றும் தங்களுக்கு கடன்பட்டிருக்கும். இனி காளிவர்மனின் வீரர்களுக்கு கூலியர் இனத்தை தாக்கவோ கிராமங்களை அழிக்கவோ எண்ணமே வராதபடிக்கு பார்த்து கொள்கிறோம் என்றான் உணர்ச்சி மிகுந்த குரலில். தலைவரே, உங்களை பாதுகாக்க வேறு எவருடைய உதவியையும் நீங்கள் நாட வேண்டியதில்லை. உங்களுக்கே அந்த திறன் கிடைக்க வேண்டும் என்றே சேரலாதர் விரும்பினார். அதை நிறைவேற்றிவிட்டேன். இன்னும் 2-1 தினங்களில் காளிவர்மனின் வீரர்கள் உங்கள் கிராமத்தை அடைந்து விடுவார்கள். தெற்கே இறங்கி செல்லும் பாதை வழியே கணவாயை கடந்து கொங்கு நாட்டை அடைவது அவர்கள் திட்டமாக இருக்க வேண்டும். அந்த படையை தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது பாதியை ஏனும் குறைத்து விட வேண்டும். கூலியர் தலைவன் புரிந்ததற்கடையாளமாக தலையசைத்தான். தலைவரே, நான் வந்த பணி முடிந்தது. அடுத்து வேறு பணிகளும் இருக்கின்றன. நான் தஞ்சைக்கு செல்ல வேண்டும். இந்த போர் முடிந்த பின்னர் சந்திப்போம். விடை கொடுங்கள் என்றாள் குமுதவல்லி. கூலியர் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு நின்று இன்னும் சில தினங்கள் இருக்க வற்புறுத்திவிட்டு பிறகு அரை மனதுடனேயே குமுதவல்லிக்கு விடை கொடுத்தார்கள். அத்தனை பேரின் முகங்களிலும் நன்றியும் மகிழ்ச்சியும் ஏக்கமும் கலந்த கலவையான உணர்ச்சிகள் தெரிந்தன. கூலியர் தலைவனின் மனைவி மட்டும் ஏதோ சைகையால் அவனுக்கு புரிய வைக்க முயன்று அவன் தன்னை கவனிக்காத கோபத்தில் வேகமாக திரும்பி இல்லத்தை நோக்கி நடந்தாள். குமுதவல்லி சரிவில் இறங்க தொடங்கி பார்வைக்கு மறையும் வரை அங்கேயே நின்ற கூலியர் தலைவனும் மற்றவர்களும் வெகு நேரம் கழித்தே இல்லங்களுக்கு திரும்பினார்கள். இல்லத்துக்குள் நுழைந்த தலைவனை அவன் மனைவி எரித்து விடுவது போல பார்த்தாள். ஏன் இப்படி பார்க்கிறாய்? என்ன நேர்ந்தது? ஏதோ சைகை செய்தாயே, எனக்கொன்றும் விளங்கவில்லை. அவன் மனைவி சீறினாள். ஏன் அந்த பெண்ணை தனித்து செல்ல விட்டீர்கள்? துணைக்கு எவரையேனும் அனுப்பியிருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி கூறுகிறாய்?
தேவியின் துணிவும் திறமையும் அசாத்தியமானது. நேரிலேயே கண்டிருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் இப்படி கூறுகிறாய்? துணை ஏதும் தேவைப்படாது அவர்களுக்கு என்றவன் சற்று தயங்கி நின்றான். அவன் முகத்தில் சிந்தனை தெரிந்தது. இதற்கு முன் இவள் இப்படி கூறியதே இல்லையே என்று எண்ணியவன், சரி ஏன் அப்படி கூறுகிறாய், ஏதேனும் என்று இழுத்தான். தலைவனின் மனைவி அவனை நெருங்கி செவிகளில் ஏதோ ரகசியமாக ஓதினாள் மெல்ல. தலைவனின் முகத்தில் மகிழ்ச்சி பலமாக தெரிந்தது. எப்படி கண்டறிந்தாய்? உண்மையாகவா கூறுகிறாய்? அவன் மனைவி ஒரு நொடிப்பு நொடித்தாள். எனக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் சற்று சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் பசியாரும் போது அவர்கள் கரத்தை விலக்கிவிட்டு உணவிட்டேன் அல்லவா, அப்போதே உறுதி செய்து கொண்டேன் என்றால் நகைத்தபடியே, இரு இரு, இதை முன்பே கூறியிருக்கிறாம் அல்லவா என்றவன் அவசரமாக வெளியே நடந்தான். தன் உப தலைவர்களில் இருவரை உடன் அழைத்து கொண்டவன் மலைச்சரிவில் இறங்கினான் வேகமாக. அந்த முன்னிரவு நேரத்தில் மூன்று கடல்களும் இணையும் அந்த கடற்கரை பகுதியின் அழகு பிரமிக்க வைப்பதாக இருந்தது. வெண்ணிறத்தில் ஓரங்களில் சரிகையிட்ட அலைகள் முத்து பற்களை காட்டி சிரித்தபடியே கரையை தொட்டு தொட்டு பின்வாங்கி கொண்டிருந்தன. மணலடித்த கரைப்பகுதி முழுக்க மாலை பொழுது வரை நிறைந்து கிடந்த பூநாரைகளும் கடல் காக்கைகளும் காணாமல் போயிருந்தன. தூரத்தில் தெரிந்த கலன்களில் விளக்குகள் மட்டும் ஆடி அசைந்து கொண்டிருக்க காற்றின் திசை அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தது. நீர்பரப்பை கிழித்து மணலில் சொருகி நின்ற அந்த படகிலிருந்து இறங்கிய பகதத்தனும் அவனது வீரர்களும் படகின் சொந்தக்காரன் பரதனுக்காக சற்று நேரம் காத்திருந்தனர். முழுவதுமாக ஒரு நாழிகை நேரம் சென்ற பின்பு தூரத்தில் ஒருவன் அவர்களை நோக்கி வேகமாக வருவது அரை இருளில் புலப்பட்டது. வருபவனது நடையும் உடையும் தோரணையும் நிச்சயம் அவன் மீனவ பரதன் அல்ல என்பதை புலப்படுத்தின. அதிலும் அவனது பாண்டிய வீரருக்கான உடையை கவனித்ததும் வீரர்களில் ஒருவன், பிரபு, வருபவன் பாண்டிய வீரனாக தெரிகிறான், நாங்கள் முன்னால் சென்று விசாரித்து அனுப்புகிறோம் என்றபடி பகதத்தனை கடந்து முன்னால் நடந்தான். மற்ற வீரர்களும் அவனை தொடர்ந்தார்கள். வந்த பாண்டிய வீரனது அரை ஓட்டமான நடை முன்னால் வந்த வீரர்களை கண்டதும் சற்று தயங்கியது. ஆனால் கன நேரத்தில் தயக்கத்தை விலக்கி கொண்டவன் மீண்டும் அரை ஓட்டமாகவே பகதத்தனை நெருங்கினான். வீரர்கள் நெருங்கியவன் பகதத்தனை நோக்கி குரல் கொடுக்கவும் செய்தான். பகதத்தரே, பகதத்தரே, நான் கொற்கையிலிருந்து என்றவன் அதற்கு மேல் குரல் கொடுக்க இயலாமல் திடீரென்று கால்கள் இடறப்பட்டதால் ஏதோ நீச்சல் பழகுபவன் போல தாவி இரு கரங்களையும் நீட்டியபடியே பகதத்தனின் கால்களை நோக்கி பாய்ந்து மணலில் விழுந்து புரண்டான். தன் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து உருண்டவனை நோக்கிய பகதத்தன் தன் ஒரு கரத்தை உயர்த்தி அபயஹஸ்தம் காட்டியபடி தீர்காயுஷ்மான் பவ என்று ஆசிர்வதித்தான். அடுத்த கணம் கீழே விழுந்தவனை இருபுறமும் பற்றி தூக்கி நிறுத்திய வீரர்களை நோக்கியவன், வீரர்களே விடுங்கள், நான் அணிந்திருப்பதுதான் பாண்டிய வீரர்களின் உடை, நான் உங்களை சேர்ந்தவன்தான், கொற்கையிலிருந்து வருகிறேன், தலைவர் செழியர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று இறைந்தான். பகதத்தன் சைகை செய்ததும் தன்னை விடுவித்து கொண்டவன், தலைவரே, நான் திருக்கள்ளி, தங்கள் நண்பர் கொற்கை செழியரது படையில் ஏனாதியாக இருக்கிறேன். கொற்கையில் வெகு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தங்களை கையோடு அழைத்து வர செழியர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். கொற்கையில் அசாதாரணமான சூழலா? என்னை எதற்காக செழியன் உடனே வருமாறு கேட்டிருக்கிறான்? என்ன நேர்ந்தது என்று பகதத்தன் விசாரித்தான். துறைமுகத்தில் பல நாட்டு மரக்கலன்கள் வந்திருக்கின்றன என்று பதிலளித்தான் திருக்கள்ளி. பலமாக நகைத்தான் பகதத்தன். அவனது வீரர்களும் சேர்ந்து நகைத்தனர். என்ன திருக்கள்ளி, துறைமுகத்தில் மரக்கலன்கள் வந்து நிற்பது அசாதாரணமானதா? மரக்கலன்கள் வந்து நிற்பதற்காகத்தானே துறைமுகம் என்பதே. உடன் நின்ற வீரரில் ஒருவன் இன்னும் பலமாக நகைத்தான். திருக்கள்ளியின் விழிகள் அவனை சுட்டு விடுவது போல பார்த்தன. தலைவரே, நீங்களே நேரில் வந்து பாருங்கள், அதோ அந்த தோப்பில் புறவிகள் தயாராக இருக்கின்றன, வாருங்கள் என்றான் திருக்கள்ளி. சரி சரி, பதறாதே, நான் இப்போதே வருகிறேன். ஆனால்? ஆனால் என்ன தலைவரே? நாங்கள் யாரும் காலையிலிருந்து உணவேதும் அருந்தவே இல்லை. அதிலும் சென்ற மூன்று ஜாமங்களாக நீரை கூட பருகவில்லை. இருக்கும் பசிக்கு நானே உன்னை எடுத்து விழுங்கி விடுவேன். எனவே நீ பிழைக்க வேண்டுமானால் முதலில் எங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய். பகதத்தன் வார்த்தைகளை முடிக்கும் முன்பாக படகின் பின்புறம் இருந்து பலமான ஒலி எழுந்தது. பகதத்தன் வந்த படகை உரசியபடி மற்றொரு பெரும் படகு மணலில் உரசியபடி வந்து நின்றது. பரதனும் உடன் ஐந்தாறு மீனவர்களும் படகிலிருந்து குதித்து இறங்கி பகதத்தனை நெருங்கி வணங்கினார்கள். பிரபு, சற்று தாமதமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும்.
கடலில் சென்று திரும்பி வந்தால் தாகமும் பசியும் அதிகமாக இருக்கும். எனவே முதலில் பசியேற வேண்டும். உங்கள் அனைவருக்குமான உணவும் நீரும் கொண்டு வந்திருக்கிறோம், வாருங்கள். அதோ அந்த தோப்பில் அமர்ந்து உணவருந்துவோம் என்ற பரதன் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த தென்னந்தோப்பை அடைந்து கையோடு கொண்டு வந்திருந்த கோரி பாய்களை விரித்து அமருமாறு கூறினான். உணவை அருந்த தொடங்கிய பிறகே மீனவ பரதன் கூறியது எத்தனை உண்மை என்பது பகதத்தனுக்கும் அவனது வீரர்களுக்கும் புரிந்தது. அவர்களின் பசி அகோர பசியாக இருந்தது. உணவை சிலாகித்தும் சுவைத்தும் அவர்கள் உணவு கூடைகளை கபலீகரம் செய்வதையும் இடையிடையே பரதனை பாராட்டியும் பேசியபடியே உணவருந்துவதையும் கண்ட திருக்கள்ளிக்கு பதற்றம் உயர்ந்து கொண்டே போனது. பகதத்தரே, விரைவில் உணவை முடித்து கொள்ளுங்கள், நாம் உடனே கொற்கைக்கு சென்றாக வேண்டும் என்றான் சற்று எரிச்சலுடன். பகதத்தனின் விழிகள் ஏனாதியை ஏறெடுத்தன. ஏனாதி, நீர் உமக்கு நிர்ணயித்த காலப்படி பணிக்கு செல்கிறீர், நேரம் காலம் தவறாமல் உணவருந்துகிறீர், உரிய நேரத்தில் உறங்கவும் செய்கிறீர். எமது பணி அப்படியல்ல. எம் போன்ற ஒற்றர் பணியில் இருப்பவருக்கு நேரம் காலம் ஏதும் இல்லை. உணவும் உறக்கமும் கிடைக்கிற பொழுதுகள் மிக குறைவுதான். கிடைத்த நேரத்தில் உணவை, அதிலும் இப்படி ஒரு சுவையான உணவை ரசித்து ருசித்து அறிந்துவிட வேண்டும். மீண்டும் எப்போது உணவுக்கும் உறக்கத்துக்கும் சந்தர்ப்பம் கிட்டும் என்று கூறவே இயலாது. எனவே சற்று பொறும், கொற்கை எங்கும் போய்விடாது. பகதத்தனின் வார்த்தைகளில் இருந்த உண்மை திருக்கள்ளியை சற்று சாந்தப்படுத்தவே செய்தது. ஒரு வழியாக உணவை முடித்து கொண்ட பகதத்தன் மீனவ பரதனிடம் விடைபெற்று கொண்டான். தன் வீரர்களை நோக்கி, இருவர் தஞ்சைக்கு சென்று நம் படைத்தலைவரிடம் விஜயபாகுவை பற்றியும் நான் கொற்கைக்கு செல்வதை பற்றியும் கூறிவிடுங்கள், இருவர் மட்டும் என்னோடு வாருங்கள் என்றவன், திருக்கள்ளி நாம் புறப்படலாம் என்றான். கரை ஓரமாகவே தெற்கே நீண்ட அவர்களின் பயணம் ஒரு முகூர்த்த காலமும் கடந்து இரு நாழிகைகளும் சென்றன. கொற்கை நெருங்க நெருங்க பகதத்தனின் விழிகள் விரிந்தன. கொற்கையின் சூழல் அசாதாரணமாக இருப்பதாக திருக்கள்ளி கூறியது எத்தனை உண்மை என்பதும் புரிந்தது அவனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 25. தெரிவது ஒன்று, புரிவது ஒன்று. அதிகாலை பொழுதில் கொற்கை துறைமுகத்தின் அழகு பிரமிக்க வைத்து கொண்டிருந்தது. வானத்தில் மிதந்த மேக துணுக்குகளின் ஓரங்களில் கதிரவன் தங்க முலாம் பூசி ஜொலிக்க வைக்க முயன்று கொண்டிருந்தாலும் ஒன்றிரண்டு மேக துணுக்குகள் அந்த ரசவாதத்திலிருந்து தப்பி கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. கண்களுக்கு எட்டிய தூரம் வரை ஏதோ நீல நிற பட்டு துணியை விரித்தது போல நீண்டு கிடந்த கடற்பரப்பில் பதுமைகள் போல நின்ற கிரேக்க அராபிய சீனத்து கலங்கள் காற்றில் ஆடியபடி மெல்ல துறைமுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. துறைமுகத்தில் ஏற்கனவே 5-6 கலங்கள் நின்றிருக்க துறைமுக வாயிலில் வழக்கத்துக்கு மாறாக 10-12 கலங்கள் உள்ளே நுழைய தயாராக நின்றன. சீனத்து கலங்களும் கடாரத்து கலங்களும் வங்கத்து கலங்களும் போதாதென்று ஈழத்து கலங்கள் 5-6 கலங்கள் துறைமுகத்தை அடையும் வழியை அடைத்து கொண்டு நின்றன. ஒரே சமயத்தில் இத்தனை கலன்கள் கொற்கைக்கு வந்ததே இல்லை என்பது தெளிவாக புரிந்தது பகதத்தனுக்கு. இன்னும் சற்று நெருங்கியதும் பகதத்தனின் விழிகளுக்கு மற்றொரு உண்மையும் புலப்பட்டது. பெரும் 100-கால் மண்டபம் போல நீண்டு கிடந்த சுங்கத்துறையின் கட்டடத்தில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. மஞ்சள் நிற சீனத்து வணிகர்களும் வெள்ளை வெளிர் என்று உயர்ந்த ஆகிருதியுடன் நின்ற அராபிய கிரேக்க வணிகர்களும் அதிகம் இல்லை என்றாலும் அவர்கள் பின்னால் பொதிகளை சுமந்து கொண்டு நின்ற அடிமைகளின் கூட்டம் அதிகமாகவே தெரிந்தது. வணிகர்களையும் பொதிகளை சுமந்த அடிமைகளையும் வரிசையாக மண்டபத்தில் நுழைய வைக்கவும் வரிசையிலிருந்து விலகியவர்களை மீண்டும் வரிசைக்குள் தள்ளவும் காவலர்கள் பெரும் கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். பலதரப்பட்ட மனிதர்களாலும் அவர்கள் பேசிய பல மொழிகளாலும் சுங்கத்துறையின் அந்த பெரும் மண்டபம் ஒரு சிறிய உலகையே சிருஷ்டித்து கொண்டிருந்தது. ஒரு முறை சுங்கத்துறையில் நிலவிய கூச்சல்களையும் அடிமைகளையும் கூர்ந்து கவனித்த பகதத்தன் ஏதோ புரிந்ததற்கு அடையாளமாக தலையசைத்து கொண்டான். சுங்கத்துறையை விட்டு வெளியே வந்த வணிகர்கள் பலர் பொதிகளுடனும் உடன் வந்த அடிமைகளுடனும் கூட்டமாக நிற்பதையும் பொதிகளை ஏற்றி செல்ல உதவும் வண்டிகள் குறைவாகவே இருப்பதையும் கவனித்தான். இந்த விஜயபாகு பொல்லாதவன்தான், சரியான திட்டம்தான் வகுத்திருக்கிறான் என்று முணுமுணுத்து கொண்டபடி தூரத்தை தெரிந்த அரண்மனையை ஒரு முறை நோக்கினான். அவன் முகத்தில் ஏதோ சிந்தனை படர்ந்தது. பிறகு அரண்மனைக்கு செல்லும் பாதையை விடுத்து அடுத்திருந்த வீதியில் வரிசையாக இருந்த இல்லங்களை நோக்கி நடந்தான். அரண்மனையை ஒட்டியிருந்த வீதியில் முதலாவதாக இருந்தது அந்த இல்லம். இல்லத்தின் வாயிலில் நின்ற வீரர்கள் இருவரும் பகதத்தனை கண்டதும் வணங்கி வரவேற்றனர்.
இல்லத்தினுள் நுழைய முற்பட்ட பகதத்தனுக்கு அடுத்து கிடைத்தது வேறொரு வரவேற்பு. வாசற் கதவருகே நின்றிருந்தான் ஒரு பாலகன். பிராயம் மூன்றே இருக்கும். அவன் இடையில் பட்டாடை சுற்றியிருக்க முத்துக்களாலான மாலை ஒன்று அவன் கழுத்தில் ஊசலாடியது. அவன் கரத்திலிருந்த சிறு வில்லும் அதில் பூட்டப்பட்டிருந்த சிறு அம்பும் பகதத்தனின் மார்பை குறிப்பார்த்தன. அவனிடமிருந்து அதிகாரம் துணித்த குரலும் கீச் கீச் என்று மழலையில் ஒலித்தது. ஏ மாமனே, நில் அங்கே, அசைந்தால் தொலைத்து விடுவேன். இங்கு வர இப்போதுதான் வழி தெரிந்ததா? ஏன் இத்தனை காலமாக என்னை காண வரவில்லை? அந்த சிறு பாலகனை அள்ளி தூக்கி கொண்ட பகதத்தன், மருமகனே, என் பணியே ஊர் ஊராக சுற்றுவதாயிற்றே. உன்னை காண வராதது குற்றம்தான், மன்னித்துவிடு என்றபடி அந்த சிறுவனின் கன்னங்களில் முத்தமிட்டபடி உள்ளே நுழைந்தபடியே கமலி கமலி என்று அழைத்தபடி முற்றத்தில் வந்து நின்றான். உள்ளிருந்து ஓடி வந்து வரவேற்றாள் ஒரு பெண். உடன் நிதான நடையில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவரும் முகமெங்கும் மகிழ்ச்சி பரவ வந்தார். வாருங்கள் அண்ணா, எத்தனை காலமாயிற்று உங்களை கண்டு, இப்போதுதான் நீங்கள் நினைவு வந்ததா? அந்த பெண் கமலியின் முகத்தில் பொய்கோபம் தெரிந்தது. என்ன செய்வது தங்காய், என் பணியை பற்றி தான் தெரியுமே உனக்கு. சரி சரி, பிறகு நமது சச்சரவை வைத்து கொள்ளலாம். காலை உணவு தயாராக இருக்கிறது. முதலில் பசியாறிவிட்டு பிறகு அமர்ந்து பேசலாம். உறவருந்திய பின்பு உங்கள் நண்பரை காண செல்லலாம். அவர் அரண்மனைக்கு சென்றிருக்கிறார், அமருங்கள். அந்த பெண்ணின் அன்பும் உபசரிப்பும் பகதத்தனை அடுத்த ஒரு ஜம நேரத்துக்கு அந்த இல்லத்திலேயே கட்டி போட்டன. உணவருந்தும் போது அருகில் அமர்ந்து கொண்ட முதியவர், பகதத்தா, நலமாக இருக்கிறாயா? உன்னிடம் ஒன்று கூற வேண்டும் என்றார். கூறுங்கள் தந்தையே. பகதத்தா, இவனுக்கு இந்த சுங்கத்துறை பணியில் விருப்பமில்லை. தினமும் புலம்பி தீர்க்கிறான். இவனை மீண்டும் தஞ்சையின் படைக்கு அனுப்பி வைத்தால் பெரும் உதவியாக இருக்கும். இயலுமா என்று பார். அந்த பெண் கமலி பகதத்தனை ஏறெடுத்தாள். அவள் விழிகளில் வருத்தம் படர்ந்து கிடந்தது. ஆம் அண்ணா, இவர் இப்போதெல்லாம் அடிக்கடி அனாவசியமாக கோபமும் எரிச்சலும் படுகிறார். மனமான புதிதில் ஒரே இடத்தில் இருக்கும் இந்த பணி பிடித்திருந்தது. இப்போது மனதுக்கு பிடித்தமானதாக இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? படைத்தலைவரிடம் கூறி இவரை பழையபடி தஞ்சையின் படையில் சேர்த்துவிடு. நாங்களும் விட்டு போன உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். எனக்காக இதை செய்து தருவாயா அண்ணா? அவள் விழிகள் பகதத்தனிடம் கெஞ்சின. வருந்தாதே கமலி, கவலைப்பட வேண்டாம் தந்தையே, நான் கவனித்துக் கொள்கிறேன் என்ற பகதத்தன் சற்று நேரம் அந்த பாலகனோடு கொஞ்சிவிட்டு விடைபெற்று கொண்டான். அரண்மனையின் வாயிற்காவலர்களுக்கும் வெளியே உலவிக் கொண்டிருந்த வீரர்களுக்கும் பகதத்தனை கண்டதில் எத்தனை மகிழ்ச்சி என்பது அவர்கள் மலர்ந்த முகத்திலும் ஓடி வந்து வணங்கியதிலும் நன்றாகவே புலப்பட்டது. அடுத்த ஒரு நாழிகையில் கொற்கை கோட்டை உச்சி பகுதியிலிருந்த செழியனின் அறையில் நின்றிருந்தான் பகதத்தன். எதிரே அமர்ந்திருந்த செழியனின் முகத்தை குழப்பம் ஆக்கிரமித்திருந்தது. பகதத்தா, இதுவரை இத்தனை கலன்கள் ஒரே சமயத்தில் இந்த கொற்கைக்கு வந்ததே இல்லை. நேற்று முன்தினம் முதலே துறைமுகம் நிரம்ப தொடங்கிவிட்டது. இருக்கும் வீரர்கள் போதாதென்று கோட்டையிலிருந்தும் வீரர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். எனினும் வணிகர்களையும் பொதிகளையும் சோதிக்கவும் வரி நிர்ணயிக்கவும் தாமதமாவதால் அங்கே கூச்சலும் குழப்பமும் நிலவுகிறது. நீயே வந்து பார் என்ற செழியன் எழுந்து சுங்கச்சாவடியை நோக்கிய சாளரத்தின் அருகே வந்து நின்றான். சாளரத்தின் வழியே சுங்கத்துறையை கவனித்த பகதத்தனின் முகத்தில் முறுவல் நெளிந்தது. செழியா, அரண்மனையில் வைத்தியர் எவரும் இருக்கிறார்களா? இருக்கும் நிலைக்கும் தான் கூறியதற்கும் தொடர்பே இல்லாத பகதத்தனின் கேள்வி செழியனை திகைக்க வைத்தது. வைத்தியரா? எதுக்கு பகதத்தா? செழியனின் குரலில் திகைப்பு துணித்தது. வைத்தியர் இருக்கிறாரா இல்லையா, அதை சொல் முதலில். இருக்கிறார். நம் சோழ இன்னாம்பூர் நாட்டு நாகேஸ்வரப்பட்டன் இருக்கிறார். என்ன வேண்டுமென்று கூறு, இப்போதே கொண்டு வர சொல்கிறேன். நாகேஸ்வரப்பட்டனா? சரி சரி, பார்வையையும் புத்தியையும் கூர்மையாக்கும் மருந்து இருந்தால் கொண்டு வர சொல். பார்வையையும் புத்தியையும் கூர்மையாக்குவதா? என்ன கூறுகிறாய் பகதத்தா? இவை யாருக்கு தேவை? உனக்குத்தான் செழியா, உனக்கேதான். செழியனின் முகம் மாறியது. என்ன பகதத்தா, எனக்கு புத்தி கூர்மையாக இல்லை என்கிறாயா? செழியனின் குரலில் உஷ்ணம் தெரிந்தது. கூர்மையாகத்தான் இருந்தது ஒரு காலத்தில் என்பது எனக்கு தெரியும். ஆனால் தற்போது அப்படி இல்லை என்பது தெளிவாகவே தெரிகிறது. கூறுவதை தெளிவாக கூறு பகதத்தா. என்னை ஆத்திரமூட்டாதே. என் புத்தி கூர்மை மழுங்கிவிட்டது என்று எதனால் கூறுகிறாய்? ஓ, ஆத்திரம் பேர் வருகிறதா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுதானே செழியா? நீயே ஒப்புக்கொள்கிறாயா? அது சரிதான். பகதத்தா,
செழியனின் குரல் உயர்ந்து ஒலித்தது. நான் இங்கேயேதான் இருக்கிறேன் செழியா, இத்தனை கூச்சலிட்டு அழைக்க வேண்டுமா என்ன? சரி சரி, காரணமின்றி நீ எதையும் கூறுவதில்லை என்பது எனக்கு தெரியும். எதை வைத்து என் புத்தி கூர்மை மழுங்கியதாக கூறுகிறாய்? என் மீது தவறு ஏதும் இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன், கூறு பகதத்தா. அப்படி கேள் செழியா. உன்னை குறை கூறுபவர்கள் மீது ஆத்திரமும் கோபமும் கொள்வதால் பலனேதும் இல்லை. குறை என்னவென்று நிதானமாக கேள். பின் அந்த குறை உன்னிடம் இருக்கிறதா என்பதை யோசி. இருப்பதாக தெரிந்தால் திருத்திக் கொள்வது எப்படி என்று யோசி. இல்லை என்றால் அவர்கள் கணிப்பு தவறு என்பதை புரியவை. அதை விடுத்து கூச்சலிடுவதால் எதுவும் மாறப்போவதில்லை, புரிந்ததா? பகதத்தா, நீ கூறுவது உண்மைதான் என்ற செழியன் மெல்ல தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். சரி, நீ கூற வந்ததை கூறு. துறைமுகத்தில் கலங்கள் அதிகம் வந்திருக்கின்றன, வணிகர் கூட்டமும் அதிகமாகவே இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் தேவைக்கு அதிகமாக பொதிகளை சுமக்கும் அடிமைகளும் வந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்தாயா? அவர்கள் காலுறைகளை கண்டாயா? தோளால் ஆன பட்டையான காலுறைகளை அடிமைகள் அணிவார்களா? அவை படை வீரர்களுக்கு அணவை. உடைகளில் துருத்தி கொண்டிருக்கும் வாட்களை கவனித்தாயா? அவர்கள் கரங்களிலும் தோள்களிலும் இருக்கும் வாள்வடுக்களை கவனித்தாயா? வந்திருப்பவர்கள் அடிமைகள் அல்ல, ஈழத்து படை வீரர்கள். பாண்டியருக்கு உதவ செல்லும் ஈழத்து படை வீரர்கள் அவர்கள், புரியவில்லையா? செழியனின் முகத்தில் கலவரம் பரவியது. பகதத்தா, திடீரென கலங்கள் அதிகமாக வரவும் இவற்றை எப்படி கையாள்வது என்ற குழப்பத்தில் இருந்துவிட்டேன். இங்கு சுங்கத்தை நிர்ணயிக்கவும் சோதனை செய்யவும் அத்தனை வீரர்கள் இல்லை. அந்த குழப்பத்தில் இவற்றை கவனிக்காமல் போய்விட்டேன். நீ கூறுவது உண்மைதான். என்ன நடக்கிறது இங்கே, எனக்கு விளங்கவில்லையே. செழியா, செய்யும் தொழிலுக்கு ஏற்பதான் மனிதனின் சிந்தனையும் இயங்கும். நெடுநாட்களாக சுங்கச்சாவடியை கவனிக்கும் பணியில் இருந்துவிட்டதால் உனக்கு வேறு எண்ணம் தோன்றவில்லை. நீ சோழர் படையில் உபத்தலைவன் என்பதையும் எதிரிகளின் நாட்டில் இருக்கிறாய் என்பதையும் மறந்துவிட்டாய். நான் ஒற்றனாகவே இருப்பதால் எப்போதும் எதிரிகளையே தேடுகிறேன். செய்யும் பணியில் மாறுதலும் பொறுப்புகளும் கூடும்போது இப்படி மாற்றம் ஏற்படுவது இயல்புதான். செழியனின் முகத்தில் குழப்பம் படர்ந்து கிடந்தது. பகதத்தா, நிச்சயம் இந்த வீரர்கள் பாண்டியருக்கு உதவத்தான் சென்று கொண்டிருக்க வேண்டும். இப்போது நம் வீரர்களை அழைத்து இவர்களை அழித்துவிட்டால் என்ன? பகதத்தன் கடகடவென்று நகைத்தான். செழியா, புத்தியை நிதானத்தில் இருத்து. இவர்கள் ஈழத்து வீரர்கள்தான், உடன் யவன வீரர்களும் இருக்கிறார்கள். முதலில் நான் இப்போது எங்கிருந்து வருகிறேன் என்பதை அறிந்து கொள். எங்கிருந்து வருகிறாய் பகதத்தா? ஏறக்குறைய ஈழத்திலிருந்து. நீ எரித்து அழித்தாயே மரக்கலம் ஒன்று, அதில் இருந்தவர்களும் ஈழத்து வீரர்கள்தான். நம் படைத்தலைவரின் மகளை கடத்திய விஜயபாகவின் திட்டமாகத்தான் இதுவும் இருக்க வேண்டும். அவன் சிக்கிக் கொள்வதற்கு முன்பாகவே அவன் இதை திட்டமிட்டிருக்க வேண்டும். பாண்டியர் படைகளுக்கு உதவ வீரர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். விஜயபாகு என்னவானான்? அவனை உயிருடன் ஈழத்துக்கே அனுப்பி வைத்து விட்டேன். மன்னரது உத்தரவு அது. ஆனால் படகிலோ மரக்கலத்திலோ அல்ல. 4 காத தூரமேனும் நீந்தி செல்லட்டும் என்று கடல் நடுவே இருக்கும் மணல் திட்டில் இறக்கிவிட்டேன். அந்த மணல் திட்டும் மாலை பொழுதானதும் நீரில் மூழ்கிவிடும். சுற்றிலும் சுறாக்களும் பாறைகளும் நிறைந்த பகுதி அது. ஒருவேளை அவன் பிழைத்து ஈழத்தை அடைந்துவிட்டால்? பகதத்தன் மீண்டும் நகைத்தான். விதி இருந்தால் அவன் உயிர் பிழைக்கட்டும். ஆனால் ஒன்று. என்ன பகதத்தா? ஒருவேளை அவன் உயிர் பிழைத்து ஈழத்தை அடைந்தாலும் மீண்டும் தமிழ் மண்ணில் கால் வைக்க கூடாது என்று நம் மன்னரின் பெயரால் எச்சரித்திருக்கிறேன். அதை மீறி மீண்டும் இங்கு வரும் துணிவு அவனுக்கு இருக்காது. ஆனால் பாண்டியரது போர் எப்படி முடிந்தாலும் என்னை மட்டுமாவது தேடி பிடித்து கொன்றுவிட கொலையாளிகளை அனுப்பி வைப்பான் என்று பகதத்தன் கடகடவென்று நகைத்தான். செழியன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பகதத்தா, இந்த வீரர்கள் எங்கே செல்வார்கள்? நான் இப்போது என்ன செய்வது? கூறுகிறேன் செழியா, கவனமாக கேள். அதற்கு முன்பு உன் மனமும் புத்தியும் கூர்மையாக இருந்த நாட்களை நினைவுபடுத்திக்கொள் என்று பகதத்தன் அடுத்து செய்ய வேண்டியவற்றை விளக்கத் தொடங்கினான். செழியனின் முகத்தில் படர்ந்த பிரமிப்பு விலக வெகு நேரமாகிற்று. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.